வெல்கம் டு சாத்விக் போஜன். இன்றைக்கி சாத்விக் போஜனோட ரெசிபி ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் டயட் மல்டிவெஜ் சாலட். இப்போ நம்ம எடுத்துகிட்ட வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும், ஏன்னா ராவாக சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா முள்ளங்கிலாம் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கேபேஜையும் நான் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். சாப் பண்ண முடியாதுன்றவங்க துருவி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாப் பண்ணதெல்லாம் நல்லா ஒரு பெரிய பவுலில் சேர்க்கணும். உங்ககிட்ட எது இருக்கிறதுலே பெருசோ அதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகி கோட்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து முள்ளங்கி நறுக்கும்போது அதோட தலையில் இலை இருக்கும் இல்லையா, அந்த இலையும் சேர்த்து நான் போட்டிருக்கேன். சும்மா ஒரே ஒரு இலை தான் இருந்தது, அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க, அதையும் சாப்பிட்லாம். ஆனால் ரா வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் நேரம் வந்து உப்பு கலந்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி பீல் பண்ணி கட் பண்ணணும், ஏன்னா பூச்சி மருந்து ஏதாவது அடிச்சிருக்கலாம். அதனால் இப்போ சாப் பண்ணதை ஒரு பவுலில் சேர்த்துருவோம். இந்த மாதிரி சாலடுக்கெலாம் வந்து நம்ம பிங்க் சால்ட் போட்டுருந்தோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காலா நமக்குன்னு வாங்கியிருக்கேன் நான். இது வந்து ஆர்டினரி, இது மேக்ஸிமம் 9 ரூபீஸ் இல்லை 10 ரூபீஸ் அதுதான் வாங்கியிருக்கேன். அது வந்து ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், ஏன்னா சாலட் ட்ரெஸ்ஸிங்கில் ஹாஃப் டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். நிறைய சேர்த்துட்டோன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும், அதனால் கம்மியாக இருந்தது தான் வேணா போட்டுக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு 2 ஃபோர்க்கு இல்லைனா நல்ல பெரிய ஸ்பூனு இல்லை கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த உப்பு வந்து இதில் சேர்ந்துடும். தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க, ஏன்னா முள்ளங்கி வெள்ளரிக்காய் இதெல்லாம் தண்ணி விட்டுக்கும். தக்காளி சீடு எடுத்துகிட்டு போட்டிருக்கேன், அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம இப்போதைக்கு ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணலாம். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு சாலடோட இது வந்து 250 கிராம்ஸ் வந்திருக்கு. அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் வேணால் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம், அதே போல் வந்து உங்களுக்கு கோகோனட் ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம், கடலெண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து நல்லெண்ணெய் எப்பயும் எங்கேயும் கிடைக்கும், உடம்புக்கும் குளிர்ச்சின்றதுனால நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இதில் ஹாஃப் டீஸ்பூனுக்கு நான் வந்து காலா நமக்கு சேர்க்குறேன். ப்ளெயின் சால்ட்டும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இதெல்லாம் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது எனக்கு வந்து நின்று பண்ணி கொடுத்தாங்க, அப்போ நான் இந்த ரெசிபியை நோட் பண்ணிட்டேன். அதே போல் பெப்பர் 1 ஹாஃப் டீஸ்பூன் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் சாலட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் பார்த்து உப்பு சேருங்க, அவசரப்பட்டு சேர்த்துறாதீங்க. இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1/4 டீஸ்பூன். அதே போல் சீசனிங் வந்து இது பார்த்திங்கன்னா இட்டாலியன் சீசனிங்னு இது இருக்குது, இது பிஸா வாங்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும். நான் இதில் வந்து 1 பேக்கெட் சேர்க்குறேன். இதெல்லாம் வந்து உங்களோட இஷ்டம், இல்லை ஆரிகானோ கிடச்சதுன்னா ஆரிகானோ சேர்த்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். இல்லை சாலட் ட்ரெஸ்ஸிங்னே இருக்கும். நான் இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன், அதை தான் இப்போ சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா 1/2 பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி நம்ம சேர்க்கலாம். அதே போல் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட், ஒரு நல்ல டேஸ்ட் எனான்சர்னு கூட சொல்லலாம், பார்த்தீங்கன்னா இது வந்து ஹனி. 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஹனி சேர்த்தா சாலட் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஸ்வீட்டை ப்ரிஃபர் பண்ணாதவன், நானே வந்து 1 வாட்டி இந்த ஹனி சேர்த்து சாலட் சாப்பிட்டப்புறம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. 1 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் நம்ம வந்து நான் 1 லெமன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வச்சு ஸ்க்வீஸ் பண்ணிவிடுவோம் நம்ம 1 லெமனை. ஏன்னா இவ்வளோ சேர்க்கறதுக்கு வந்து 1 லெமன் திட்டமாக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் புதினா சேர்க்குறேன். என்கிட்ட புதினா தான் இருக்கிறதுனால நான் சேர்க்குறேன். கொத்தமல்லி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பில் வந்து கொஞ்சம் சக்கையாக இருக்கும், அதனால் அது ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதனால் புதினா இல்லைனா கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1 மினிட் இப்படியே வச்சிங்கன்னா அந்த தேனும் எண்ணெய்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா தண்ணி விட்டுக்கும். இதை நம்ம சாலட்டில் கலந்துடலாம். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணி அப்படியே 1 மினிட் வச்சுருக்கேன். இப்போ இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுண்டு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, அதை நம்ம இதில் சேர்த்துருவோம். அப்புறமா நல்லா கலரி விட்டுடணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நம்ம ஒருவேளை மீலாவை கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு சாத்விக் போஜனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாத்விக் போஜன்.